ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவிக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில எம்சியூ மூவிஸ்லையே அதிகமான ஹைப்பை ஏற்றி வச்சிருக்க மூவி அப்படின்னா இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி தான். அண்ட் இந்த மூவி இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. இந்த WGA ஸ்ட்ரைக்கால் கொஞ்சம் லைட்டாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் இதை கன்ஃபார்ம் பண்ணலை, இது ஒரு ரூமர் மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவியில் மல்டிபிள் டெட்பூல் வெர்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டெட்பூலோட எக்கச்சக்கமான வேரியன்ஸை இங்கே நமக்கு காட்ட போகிறாங்களா, அண்ட் நம்ம வொல்வரினுக்கு மினிமம் ஒரு வேரியண்ட்டாவது இருக்கும், அந்த மாதிரி தான் ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ இது சாத்தியமா, மல்டிபிள் டெட்பூல் வெர்ஷன்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமா, ஸ்க்ரீனில் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் சாத்தியம் தான். இப்போ வரைக்கும் இந்த மூவியோட பிளாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ட்ராவல் தான். டைம் ட்ராவலை தான் வந்து ஒரு பிளாட் டிவைஸ் மாதிரி இந்த மூவிக்கு காமிச்சிருக்காங்க. டெட்பூல் டைம் ட்ராவல் பண்ண போகிறாரு, மல்டிவர்சல் ட்ராவல் பண்ண போகிறாரு, மல்டிபிள் டைம் லைன்ஸுக்கு இவர் போகிறாரு, நிறைய பேரை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக மல்டிபிள் டெட்பூலோட வேரியன்ஸ் பார்க்கறது சாத்தியமான ஒரு விஷயந்தான். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃப்ளாஷ் மூவி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கல்ல, அந்த ஃப்ளாஷ் மூவி மாதிரியே தான் இருக்கும். ஸ்டோரி அப்படி இருக்காது. நம்ம ஃப்ளாஷ் எப்படி டைம் ட்ராவல் பண்ணாரோ, அவருடைய இன்னொரு வேர்ஷனை பார்த்தாரோ, அதே கான்செப்டில் தான் இந்த மூவியும் இருக்கும். மற்றபடி ஸ்டோரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கரண்ட்ல இந்த மூவி ப்ரொடக்ஷன்ல இருக்கு, அதாவது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மார்வல் எந்த ஒரு லீக்ஸும் வெளியே வராம தான் பார்த்துட்டு இருக்காங்க. வரணும்னு நினைச்சிருந்தா நிறைய லீக்ஸ் வந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லீக் வெளியே விடாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி எக்ஸ்மேனோட ட்ரையாலஜிலிருந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு லீக்கும் ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த டெட்பூலோட கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நீங்கள் நிறைய எக்ஸ்மேன் கேரக்டர்ஸை வந்து கேமியோவாக பார்க்க போகிறீங்க. அண்டு நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட் மல்டிவர்சல் மூவியாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ இருக்க இருக்க இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவிக்கு ஹைப் ஏறிக்கிட்டே தான் போகுது, எங்கேயும் குறைஞ்ச மாதிரி தெரியல. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியில் என்னதான் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத 2024 May 3rd அன்னைக்கு பார்த்துருவோம். ஒரு டெட்பூலே வேறு லெவலில் இருக்கும். இங்கே மல்டிபிள் டெட்பூல்ஸ் நமக்கு காட்ட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare starring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars.